சுற்றுச்சூழல் இயற்கை வளங்கள் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான துறை கண்காணிப்பு குழுவில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிற்கு பெரும் பங்களிக்கும் பிளாஸ்டிக் துடைப்பங்கள் மற்றும் விளக்குமாறு இறக்குமதியை இலங்கையில் தடை செய்ய வேண்டும் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபை அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். இதன்படி இது தொடர்பில் பரிந்துரைகள் மேற்கொள்ளப்படும் என இக்குழுவின் தலைவர் ஹம்பகா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பொறியியலாளர் அஜித் மானபெரும தெரிவித்துள்ளார். இதேவேளை பிளாஸ்டிக் கழிவுகளை குறைக்கும் வகையில் லஞ்சீட் பாவனையை தடை செய்வது தொடர்பில் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் துறைசார் கண்காணிப்பு குழுவில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை லஞ்சீட்டுகளை பயன்படுத்துவதை தடை செய்யுமாறு மத்திய சுற்றுச்சூழல் ஆணையகத்திற்கு குழு பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. அதை கடைபிடிக்க 6 மாதங்கள் அவகாசம் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது.